நாட்டிற்கு அடுத்த 5 நாட்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மே 2, 3 மற்றும் 4 தேதி வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் வேறு என்னென்ன விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள் என்ன? தமிழகத்துல மீண்டும் கோடை வெயிலுடைய தாக்கம் என்பது அதிகரிக்க கூடும் என்ற ஒரு காரணத்தால் தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் தமிழகத்திற்கு அடுத்த 5 தினங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கத்திரி வெயிலுக்கு முன்னதாகவே தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கோடை வெப்பம் என்பது வாட்டி வதைத்து வருகிறது. கடுமையான வெப்ப அலை என்பது வீசி வரக்கூடிய ஒரு சூழல்ல தமிழகத்தை பொறுத்த மட்டில் மே 2, 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் வெப்ப அலை கடுமையாக வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள்ல உள் மாவட்டங்கள்ல வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் வெப்பத்தின் தாக்கம் என்பது அதிகரிக்கக்கூடும் என்றும் இயல்பை காட்டிலும் 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை என்பது உயர்வதற்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதே சமயம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் மற்ற தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது.